ஆறுதல் தருவாள் எங்கள் அன்பு ஆரோக்கிய அன்னை என்பதற்கு மிக சமீபகால உதாரணம். தன்னை தேடி வேளை நகருக்கும் பூண்டிக்கும் வரும் மத்திய தென் மாவட்டங்களின் மக்களிடம் பிரியம் கொண்டாள் அன்புத்தாய். திண்டுக்கல் மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் வாடிப்பட்டியில் இறை வார்த்தை சபை அருட்டந்தை விஜய் அமல்ராஜால் 1999 அன்னைக்கு ஆலயம் எழுப்பப்பட்டது. புதுமைகள் மூலம் தன்னை வெளிக்காட்டிக் கொள்வதுதானே நம் தேவத்தாயின் வழக்கம். பங்கு தந்தையாக எஸ் எம் மேரிஜான் அவர்கள் பொறுப்பேற்ற 2 வருடங்களுக்குப் பின் தேவாலய வலப்புறமிருந்து தண்ணீர் புறப்படக் கண்டேன் என்ற எசேக்கியல் இறை வாக்கினரின் காட்சியைப் போல 2001 செப்டம்பர் 8 அன்னை மரியாளின் பிறந்த நாளன்று இத்திருத்தலத்தின் உள்ளே வலப்புறம் வீற்றிருக்கும் ஆரோக்கிய அன்னையின் திரு உருவச்சிலையின் பாத அருகிலிருந்து வற்றாத ஜீவ ஊற்று கிளம்பிற்று. இஜீவ ஊற்று ஆலயத்திற்கு வரும் அனைத்து மக்களுக்கு நற்சுகம் தந்து கொண்டிருக்கும் மாமருந்தாக அருமருந்தாக விளங்குகிறது. இது வெறும் தாகம் தணிக்க வந்த நல்நீர் மட்டுமல்ல, அன்னையின் அருளால் நோய் பிணி போக்கும் அருமருந்து. இப்புனித தீர்த்தம் பாக்டீரியா கிருமிகள் அற்றது என விஞ்ஞான பூர்வமாய் ஆராய்ந்து சான்றிதழ் தரப்பட்டது. என்னதான் பிரமாதமாக இருக்கிறது என்று நான் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது விடாமல் நான் என்ன நினைப்பேன் என்றால், வேரியம் என்று ஒரு அரிய உப்பை கடவுள் அதை கலந்து கொடுக்கிறார். அதனால் அதை தேய்க்கும் அனைவருக்கும் தோல்வியர்கள் சரியாகி விடுகின்றன. அதே போல அதில் எந்த நுண்ணுயிரியும் இல்லாத அளவுக்கு பத்திரமாக ஒரு நாளல்ல பல ஆண்டுகளாக ஒரு நோய்க்கிருமி கூட தாக்காத அளவுக்கு சிறப்பான ஒரு தண்ணீரை ஒவ்வொரு சனிக்கிழமைகளிலும் வாடி மாநகர் திருவிழா கோலம் பூண்கிறது. அன்று நாள் முழுதும் திருப்பலி, குணமளிக்கும் வழிபாடு, நற்கருணை ஆராதனை என ஆண்டவரின் வல்லமை பெருக்கெடுத்து மக்களை நலப்படுத்துகிறது. எந்த ஒரு ஆலயத்தினுள்ளும் இதுபோன்று நீரூற்று கிளம்பியதில்லை. இந்த நீரூற்று நீரை அருமருந்தாய் பருகி பூசி உடல் பிணிகள் தோல் வியாதிகளிலிருந்து விடுதலை பெற்று மகிழ்வோடு செல்கிறது மக்கள் கூட்டம். கடைசியில் வேர்டிபரா வெளியே தள்ளி 1 நேரத்தில் வெளியே நிற்கும். எனக்கு தலையில் எந்த இடத்துலேருந்து தீராத நோய்க்கும் அந்த இடத்துல உங்களோட மனது கையை வைங்க, நான் அதை தீர்த்தது அந்த அருள் மருந்தை ஊற்றி உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எனக்கு இப்படி கை தூக்கி இப்படி பிடிக்க முடியாது. ஆனால் என்னோடய வாழ்க்கையை நான் அழுது ப்ரேயர் பண்ணதில்லை. அடுத்தவங்க பார்த்தா வெக்கப்பட்டிருந்தேன், நான் ஒரு நாளைக்கு அழுதில்லை. அன்னைக்கு என்ன அறியாமலே எனக்கு வழி தாங்க முடியாமல் நான் அழுதேன். ஆண்டவரே, தாவீதின் மகனே மேல் இறக்கமாக இருந்தேன், உருக்கமாக அழுது ஜெபிச்சேன். என்ன பின்னால் நிற்கிற யாருன்னு எனக்கு தெரியல. தீர்த்தத்தை இப்படி விடும்போது அந்த தீர்த்தம் உழுகிற வழியில் ஃபுல்லாக எனக்கு அந்த பெயின் அந்த இடத்துலேயே அரஸ்டாக எனக்கு தெரியுது. ஆனால் யார்கிட்டையுமே நான் சொல்லலை. அடுத்த நாளைக்கு நான் தலை பின்னிட்டு இருக்கும்போது அந்த எலும்பு இவ்வளோ நீண்டு வெளியே நின்ற எலும்பு சுத்தமாக இல்லை. விசுவாசத்தோடும் பக்தியோடும் நீண்ட வரிசையில் நின்று அன்னையின் ரோஜா இதழை வாங்கி உண்டு ஆஸ்மா சைனஸ் போன்ற வியாதிகளிலிருந்து பூரண நலம் பெறுகிறார்கள். அன்னையை நாடி வந்த பிறகு மருத்துவ உபகரணங்கள் இனியதற்கு? எங்கள் அன்னையால் ஆரோக்கியம் பெற்றோம் என பக்தர்கள் மகிழ்ந்து அளித்த காணிக்கை குவியல் இது. பங்கு தந்தை மேரி ஜான் அடிகளாரின் ஜபத்தாலும் கடின உழைப்பாலும் பங்கு ஆலயம் மீண்டும் மீண்டும் விரிவாக்கம் செய்யப்பட்டு நாடி வரும் பக்தர்களால் நிரம்பி வழிகிறது இப்புண்ணிய திருத்தலம்.